வந்ததுக்கு பிறகு தான் மொபைல் ரிப்பேரிங் தான் என்ன இவ்வளோ நாள் லைசன்ஸ் ஆன்லைன் இல்லை அது அப்படி பேசிக் நாலேஜை வச்சு நான் பண்ணிட்டேன். இங்கே வந்ததுக்கு பிறகு தான் உண்மையிலே இதுதான் ஒர்க், இது இப்படி தான் பண்ணணும். ஃபால்ட்டு எங்கே ஒரு ஃபோன் மொபைல் வந்தால் எங்கேருந்து ஆரம்பிக்கும், அதோட பிரச்சனையை எப்படி இனம் காணணும், அதே போல் ஸ்கம் டயக்ராம் எப்படி பார்க்கணும், டயக்ராம்ட உதவியோடு தான் கண்டிப்பாக செய்ய வேணும். அந்த விஷயங்கள் ரொம்ப கிளியரா வந்திருக்கு தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர்ட்ட கேட்டு எல்லாரும் இங்கதான் வந்து சஜஷன் பண்ணாங்க, மெயினா அதனாலதான் இங்க வந்தேன். கத்துத்த நான் வந்ததோட ஃபுல்லா ஒர்க் தான் இங்க. எனக்கு இதான் புரிச்சுக்க, நான் இங்க இன்னொரு 100 பேரா இருந்தாலும் நான் ரெகமெண்டேஷன் இங்கதான் பண்ணுவேன், வேற எங்கேயும் பண்ண மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் இடத்துல படிச்சானா இங்க இதோட காஸ்ட் கூட தான், நான் பேசிக் தான் சொல்லி கொடுத்தேன், இதோட காஸ்ட் கூடாது எதுன்னு சொல்ல விரும்பல. அதோட இது ஒர்த் தான், பேசிக்கே இந்த அளவுக்கு இவங்களுக்கு எல்லாம் பண்ணாதான் அட்வான்ஸ், இதோட எல்லாமே ஒர்த் தான் இது. அதாவது ராஜேஷ் சார் என்ன அப்படின்னா, அவர் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, ஒரு மொபைலை கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நிறைய பேர் இப்போ நாம் நம்மள எல்லாரும் ஒர்க் பண்றாங்க, நிறைய இன்ஸ்டியூட்ல ட்ரைனர் இருக்காங்க, நம்மளும் நிறைய பேர் ஒர்க் பண்றோம், ஆனா இது முடியாது அப்படின்றதுக்கு இடமே கிடையாது. என்ன ஃபால்ட்டு, அது என்ன கம்ப்ளைண்ட், என்ன பிராண்டு, எக்ஸ்ட்ரீம், அவ்வளோதான். அது கடைசி வரைக்கும் அதை முயற்சி பண்ணி ரெடி பண்ணிடுறாரு. ஸோ இது வந்து ஒரு அமேசிங் ஸ்கில்ஸு, எல்லாராலையும் முடியாது. ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, ரெண்டு நாள் பார்ப்பாங்க, மூணு நாள் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே அவங்களால அதை ஸ்பெண்ட் பண்ணவோ இல்லை வந்து ஐடியா வராது. A to Z வரைக்கும் என்ன எங்கே பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணுறாரு. ஸோ இது ஒரு அமேசிங் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நன்றி சார், காலேஜ் நிறைய கெயின் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப நன்றி.